இந்த ராஜேந்திர சோழன் இருக்கார்ல, இவர் இந்த கங்கையோடைய வெற்றிக்கு அப்புறம் அந்த வெற்றியை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டியிருந்தாரு அப்படிங்கிறத பத்தி போன வீடியோல பாத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த கலிங்க போர் இருக்கு இல்லையா, அந்த கலிங்க போரில் அந்த வெற்றியை நிலைநாட்டணும், அந்த வெற்றியை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான பொருட்களை அங்கேருந்து நினைவு சின்னங்களாக கொண்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அப்படி ஏகப்பட்ட நினைவு சின்னங்கள் இருக்குங்க, அதில் மிக முக்கியமான மிக பிரம்மாண்டமான ஒரு நினைவு சின்னம் இருக்குது. அந்த நினைவு சின்னம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தொடர்ந்து காணொலியை பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கிட்டு மட்டும் ஆடிடாத, எக்கார்னு கொண்டு லெஃப்ட் சைடு ஏறிடாத. சறுக்குச்சு சொல்லி முடிச்சு, ஏதாச்சும் பரவாயில்ல, அப்போதே வந்தது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ ரோட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க, ரொம்ப குண்டும் குழியுமா ஒத்தேடி பாதையாக தான் இருக்குது. எப்படியும் அந்த பாதைகளை கடந்து நாங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டோம். ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நண்பா, என்னோடய பேர் கலீஸ். இன்றைக்கி நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் போயிட்டு இருந்தோம். கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. இங்கே ராஜேந்திர சோழன் காலத்தில் இங்கே கொண்டு வரப்பட்ட ஒரு காளி தேவியுடைய சிலை, அதாவது காளி தேவியோட கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவில் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த காளி கோவிலை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு அந்த காளி கோவில் இப்போ எப்படி இருக்குது, ஏற்கனவே எப்படி இருந்துச்சு, அதோட வரலாறு என்ன, எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்க, இதாங்க அந்த காளி கோவில் இருக்கிற இடம். இந்த ஊருக்கு பேர் செங்கமேடு. இந்த செங்கமேடு இருக்கு இல்லையா, இது கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குங்க. நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இங்கே வர்றதுக்கான ரூட் மேப்பை நான் கொடுக்குறேன், வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இதை தொல்லியல் துறை கீழே எடுத்து இங்கே பெரிய அளவில் கோவில் கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது கட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம உள்ளே போயிட்டு அந்த காளி கோவில் எப்படி இருக்குது, இதோட வரலாறுகள் என்ன, இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியுங்க, ஒரு 2 வகையான அறை இருக்குல்ல. ஒரு அறைக்குள்ளே கொஞ்சம் சிற்பங்கள் இருக்குது, இன்னொரு அறைக்குள்ள ஒரு சிற்பம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம கிட்ட போய் பார்த்துடலாம். நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்க்குறீங்கள, இது ஒரு காளி தெய்வத்துடைய சிற்பங்க. இந்த காளி தெய்வத்துடைய சிற்பம் கிட்டத்தட்ட ஒரு 4 அடி இருக்குங்க, 4லேருந்து ஒரு 5 அடி உயரமாக இருக்கும். இது கலிங்க நாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்டதுங்க. அதாவது கலிங்க நாட்டில் ராஜேந்திர சோழன் வெற்றி பெற்றனால அவர் நினைவு சின்னமாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரப்பட்ட காளி தெய்வத்துடைய சிலை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அது மாதிரி இதுக்கு பக்கத்தில் பாருங்களேன், பைரவி, பைரவர், துர்க்கை இவங்களோட சிலையும் இருக்குது. இது எல்லாமே ராஜேந்திர சோழன் கலிங்கத்தை வென்று அதை நினைவாக கொண்டு வந்த நினைவு சின்னங்கள் தாங்க. அந்த அளவுக்கு ராஜேந்திர சோழன் கடல் கடந்து தன்னோட வெற்றியை நிலைநாட்டினவருங்க. இங்கே உள்ள ஒவ்வொரு சிலையவும் நீங்கள் அப்படியே வரிசையாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுவும் காளி சிற்பம் தாங்க. இது மிக பிரம்மாண்டமாக இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 7 அடி உயரம் கொண்ட காளி சிற்பங்க. இந்த காளி சிற்பத்தை செதுக்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்களால் செதுக்கப்படுது. சோழர்கள் ஏன் இந்த காளி தெய்வத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலிங்க நாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த காளி சிற்பம் சிதை ஊற்று இருக்கு. அந்த சிதை ஊற்று இருக்கனால அதை வந்து வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியாக சோழர்களால் இந்த காளி சிற்பத்தை வடிவமைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடி உயரம் கொண்ட இந்த காளி சிற்பத்தை தான் வழிபட்டு வர்றாங்க. ஸோ ராஜேந்திர சோழன் அவருடைய காலகட்டத்தில் இங்கே உள்ள ராஜேந்திர சோழனுடைய சோழ மக்கள் இந்த காளி கோவிலை தான் வணங்கி வந்திருக்காங்க. அப்பனா அந்த காலகட்டத்தில் இது எவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டிருக்கும், இங்கே எவ்வளவு சோழ மக்கள் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் நினைச்சாவே நம்மளுக்கு அப்படியே புள்ள இருக்குதுல்ல. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யாருமே வழிபாடு செய்ய வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள பூசாரியே சொல்றாருங்க. அப்படி இந்த சோழர்களுடைய சிலை செதுக்கும் நுணுக்கத்தை பாருங்களேன், அந்த காளி நிற்கிறாங்க, அந்த காளிக்கு கீழே ஒரு அரக்கன் மிதிப்பட்டு கிடக்கும், அதை எவ்வளவு நுணுக்கமாக அழகாக செதுக்கிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். சோழர்களுக்கு இணை என்னையுமே சோழர்கள் மட்டும்தான். ஸோ அவ்வளோதாங்க, சோழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு காளி தெய்வத்துடைய கோவிலையும் அதோட வரலாற்றையும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி சோழர்களுடைய அடுத்தடுத்த வரலாற்றை நம்ம பார்ப்போம். சோழர்களுடைய பயணம் தொடரும்.